ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஜிஎன்எஸ் கேவல். இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ்ஷோட நேம் வந்து மஷ்ரூம் பிரியாணி. வாங்க வீடியோல போலாம். 3 கப்பு சீரக சம்பா ரைஸை அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். 300 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். 4 வெங்காயம், 3 தக்காளி, 8 பச்சை மிளகாய், 1 கப்பு நிறைய புதினா எடுத்திருக்கேன். 1 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். 1 கப்பு கொத்தமல்லி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, கரம் மசாலா 1 ஸ்பூன், சிறிதளவு மஞ்சள் தூள். இந்த காலான நம்ம சாப்பாட்டுல ரெகுலரா சேர்த்துக்கிறதுனால நம்மளுக்கு என்னெல்லாம் நன்மைகள்னு பார்க்கலாம் வாங்க. காலான்ல கால்சியம் சத்து நிறைய இருக்கிறதுனால நம்ம எலும்புகளுக்கு ரொம்ப வலு சேர்க்குது. முக்கியமா வயசான பெரியவர்களுக்கு மூட்டு வலியும் முதுகு வலியும் ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்களுக்கு நம்ம ரெகுலரா இந்த காளான குடுத்துட்டு வந்தோம்னா அவங்க அந்த வலியில இருந்து விடுபடுறதுக்கு காளான் ரொம்ப உதவியா இருக்கு. காளான்ல இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால ரத்த சோகையில இருந்து ரொம்ப சீக்கிரம் விடுபடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா, இதய நோயில இருந்து பாதுகாக்குது. காளான ரெகுலரா சாப்பிட்டு வர்றதுனால அதுல இருக்க சோடியமும் பொட்டாசியமும் நம்ம உயர ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்மளுக்கு ரத்த அழுத்தம் வராம இவ்வளவு நன்மைகள் இருக்க இந்த காளான நம்ம எல்லாருமே கண்டிப்பா வாரத்துக்கு 1 தடவையாவது நம்ம சாப்பாடுல சேர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கணுங்க. இப்போ பேன்ல 1/5 ஸ்பூன் எண்ணெய் விட போறேன். இந்த புலாவ் செய்யறதுக்கு நான் கொஞ்சம் நார்மலா எக்ஸ்ட்ரா எண்ணெய் விடுவேன். ஸோ நீங்களும் பார்த்து எண்ணெய ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 பிரியாணி இலை, இவ்வளோ அளவு பட்டை, 1 6-7 கிராம்பு, 5 ஏலக்காய், 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்க போறேன். சோ ஆனியன் நல்லா பொன்னிறமா ஆகிற வரையும் வதக்கணும். இப்போ பாருங்க, இந்த அளவு ஆனியன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம இந்த பச்சை மிளகாவையும் தக்காளியும் சேர்த்து வதக்க போகிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கணும்னா தக்காளி ரொம்ப நல்லா வதங்கி வரும். அதுக்காக நான் இப்பயே 1/4 ஸ்பூன் உப்பை சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூளை இதில் ஆட் பண்ண போகிறேன். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா 6-7 போட்டிருக்கிறதுனால 1/2 ஸ்பூன்
மிளகாத்தூளை இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் பிரியாணி மசாலாவை இதில் ஆட் பண்ண போகிறேன். இந்த பிரியாணி மசாலா எப்படி செய்யறதுன்றத நான் நெக்ஸ்ட்டு வேறு வீடியோங்களில் உங்களுக்கு சொல்கிறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 이ப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த எல்லா மசாலாவும் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க தயிரில் 1/4 கப் தயிரை நான் இதில் சேர்க்க போகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் இதில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை சேர்க்க போகிறேன். புதினா அளவுக்கே கொத்தமல்லியும் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டை சேர்க்க போகிறேன். நான் இப்போ இதில் 2/4 ஸ்பூன் அளவு சால்ட்டு போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 2/2 ஸ்பூன் அளவு சால்ட்டு போட்டிருக்கேன். 3 கப்பு ரைஸ்க்கு 2/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கேன். காலானை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த காலானை இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கிரேவியோட காலான் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஒரு நிமிஷம் காலான அந்த மசாலாவோட வதக்கினதுக்கு அப்புறமா இப்போது நான் 6 கிளாஸ் தண்ணியை ஆட் பண்ண போகிறேன். ஸோ 3 கிளாஸ் ரைஸ்க்கு 6 கிளாஸ் தண்ணியை ஆட் பண்ண போகிறேன். இப்போது இது நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரைஸை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசியை நல்லா ஃபில்டர் பண்ணி எந்த தண்ணியும் இல்லாத அளவுக்கு வடிகட்டிட்டு இப்போ அந்த அரிசியை இதில் ஆட் பண்ண போகிறோம். எப்போவுமே பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி 1/2 hour பிஃபோர் மட்டும் நீங்கள் அரிசியை ஊற வச்சுருங்க. ரொம்ப நேரம் ஊறினாலும் அரிசி குழஞ்சிரும். அரிசியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க. ஏன்னா ஊறினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணோன்னா அரிசி கண்டிப்பாக உடஞ்சிரும். அரிசியை போட்டதுக்கப்புறமா ஸ்லோவாக அரிசி உடையாமல் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது நான் வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட போகிறேன். ஒன்லி 2 விசில் விட்டால் போதும். ஏன்னா ஆல்ரெடி அரிசிலாம் வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப கரெக்டான பக்குவத்தில் அரிசி எல்லாமே வெந்திருக்கு.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் கீயை வந்து நான் மேலே விட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் புதினாவையும் கொத்தமல்லியும் மேலேயே நல்லா போட்டுட்டு ஒரு 10 to 15 minutes ஜஸ்ட்டு மூடி போட்டு மூடி வைக்க போகிறேன். விசில்லாம் போட போகிறதுல அந்த சூட்டுலேயே இந்த புதினாவும் கொத்தமல்லியோட ஃப்ளேவரும் நல்லா அந்த பிரியாணியில் இறங்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணால் போதும். ஸோ இப்போ ரொம்ப சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. ரொம்ப ஹெல்த்தியான மஷ்ரூம் பிரியாணி வீட்டிலையே ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கும் நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக நம்ம மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டாக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறேன். ரொம்பவே ஹெல்த்தியான குக்கிங்கை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு பிடிச்சமான ட்ரெஸ்ஸும் கம்பளம் பற்றி பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு இந்த வீடியோக்காக நான் செலக்ட் பண்ண அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் தான். இந்த ட்ரெஸ் வந்து நான் ஃபாரவரில் $20 to $25 எடுத்தேன். இந்த கோட்டை வந்து மேசிஸில் $15 to $20 எடுத்தேன். நான் வந்து இந்த அவுட்ஃபிட்க்கு இந்த கம்பளை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த கம்பல் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் தான். இந்த கம்பலோட ரேட் வந்து 250 to 300 இருக்கும். இதுவும் இப்போ தான் ரீசண்டாக வாங்கி அமிச்சாங்க. ஸோ இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்டோன்ஸ் தான் வச்சுருக்கு, பட் ஆனாலும் கிளாஸி லுக் தருது. ஸோ எல்லா மாடல் ட்ரெஸ்ஸுக்கும் வெஸ்டர்ன் வேர்க்கும் இது ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் இது மாதிரி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சாரீக்கும் நல்லாயிருக்கும், வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்க்கும் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.